என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைவனுக்கு என் முதல் வணக்கம். அடுத்து தமிழன்னைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். தமிழ் தொண்டாற்றி வரும் அஞ்சரை தும்பி இலக்கிய வட்ட ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் வணக்கம். குறிப்பாக முனைவர் வினய்பையா அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கமும். இங்கு நான் பேச விரும்பும் நூல் எஸ்ஆர்ஜி சுந்தரம் ஐயா அவர்களின் தாய்மண் உலா. தாய்மண் உலா என்ற பெயரை கேட்ட உடனேயே உலா என்ற சிற்றிலக்கியத்தை சார்ந்த நூலோ என்று எண்ணத் தோன்றும். ஆனால் சிற்றிலக்கியம் அல்ல, சிறுவர் இலக்கிய நூல். குழந்தைகளுக்காக குழந்தைகள் அறிந்த மொழியில் குழந்தைகள் அறிந்தவற்றையும் அறியாதவற்றையும் குழந்தை மனதோடு எழுதுவதே குழந்தை இலக்கியமாகும். குழந்தை இலக்கியத்தின் இன்றியமையாத பண்புகள் நான்கு. அவை இனிமை, எளிமை, தெளிவு, தூய்மை என்று பூவண்ணன் கூறுவார். இந்நான்கு பண்புகளோடு சிறுவர்களின் உளவியலை நன்கு அறிந்து எடுத்து எழுதி கொண்டு வருகின்றார் எஸ்ஆர்ஜி சுந்தரமையா அவர்கள். பார்க்கடம் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சுமார் 500க்கும் மேற்பட்ட ஞாயிறு வகுப்புகளை சிறார்களுக்கு நடத்தி சிறுவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தியுள்ளார். தம் வாழ்நாளை குழந்தை இலக்கிய பணிக்காக அர்ப்பணித்து வருகின்றார். தேசிய விருது, ஏவிஎம் விருது, வள்ளியப்பா இலக்கிய வட்ட விருது, கோவை எல்லப்பா ரங்கம்மாள் விருது, பாரத ஸ்டேட் வங்கி விருது, வானொலி பேரவை விருது, குழந்தை இலக்கிய ரத்னா விருது, பாலர் படைப்பு செம்மல் விருது, சிறார்கலை மாமணி விருது, சிறுவர் இலக்கிய செம்மல் விருது, உரத்த சிந்தனை விருது, குழந்தை இலக்கிய செம்மல் விருது, பொதுகை மின்னல் விருது, பாரதி பனிச்செல்வர் விருது, திருக்குறள் விருது, இளங்கோ விருது, சென்னை துறைமுக பாரதிதாசன் விருது, தமிழ் இலக்கிய மாமணி விருது, பைந்தமிழ் செம்மல் விருது, சாதனை செம்மல் விருது என்று பல விருதுகளை தாங்கிய மாமனிதர் இவர். 1960ஆம் ஆண்டு முதல் இன்றளவும் சிறுவர்களுக்கான கதை, பாடல், நாவல், நாடகம், கட்டுரை என்று பன்முக இலக்கிய படைப்புகளை படைத்துள்ள பன்முக இலக்கிய படைப்பாளர் இவர். இவர் இயற்றிய நாடகங்கள் பல வானொலியிலும் மேடையிலும் சிறுவர்களால் அரங்கேற்றப்பட்டு வந்துள்ளன. சுமார் 123 நாடகங்கள் மேடையில் அரங்கேறியுள்ளன. இவருடைய கொள்கைகளில் முக்கியமானது குழந்தைகள் சிறந்தால் குவளையம் சிறக்கும். ஆசிரியரை பத்தி சில வார்த்தைகள். மயிலையில் பிறந்த இவர் சென்னை துறைமுகத்தில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். சுருக்கெழுத்தாளராக, நேரிடை உதவியாளராக, செய்தி பத்திரிகை ஆசிரியராக, இயல் இசை நாடக மன்ற தலைவராக மொத்தம் 37 ஆண்டுகள். இவர் இயற்றிய நூல்கள் சிறுவர் இலக்கிய நூல்கள் பாப்பா மகிழ 10 கதைகள், பரிசு தரும் பெருமை, பொங்கல் பரிசு, இது எங்கள் பாரதம், பட்டிமன்றம் பழகுவோம், கொடி உயர்த்துவோம், வீரச்சிறுவன் வைரமணி, பூஞ்சிட்டுக்கள் ஆட தேஞ்சொட்டும் பாடல்கள் போன்ற 14 சிறுவர் இலக்கிய நூல்களை வெளியிட்டுள்ளார். இவருடைய பாப்பா மகிழ 10 கதைகள் என்னும் நூல் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தேன் என்ற சிறுவர் இதழ், கோகுலம், அம்புலி மாமா, பாண்டு மாமா, அமுத சுரப்பி, இலக்கிய பீடம், சிறுவர் மணி, லேடி ஸ்பெஷல், புதுவை பாரதி, சின்ன கண்ணன், கவி மலர், சிறுவர் கலைப்பூங்கா, தகவல் முத்துக்கள், குட்டி போன்ற பல இதழ்களில் இவருடைய சிறுவர் இலக்கிய படைப்புகள் வெளிவந்துள்ளன. இவர் சிறுவர்களுக்கு எழுதும் இலக்கிய எழுத்தாளர், சிறுவர் இலக்கிய எழுத்தாளர் என்பதோடு நின்றுவிடவில்லை. பெரியோர்களுக்கான இலக்கியங்களையும் எழுதியுள்ளார். 108 வைணவ திவ்ய தலங்களை 108 வெண்பாக்களாக பாடியுள்ளார். சிறியோர்களுக்கு பெரியோர்களுக்கும் எழுதும் போதிலும் சிறியவர்களினுடைய இலக்கிய தாக்கம் பெரியோர் இலக்கியத்திலும், பெரியோர் இலக்கிய தாக்கம் சிறியோர் இலக்கியத்திலும் காண முடிவதில்லை. இது அவரின் தனித்திறமையை புறப்படுத்தும். சிறுவர் இலக்கிய நூலான தாய்மண் உலா சிறுவர் சிறுகதை தொகுப்பு நூலாகும். அட்டைப்படத்தில்
கடலில் சூரியன் உதிப்பது போன்ற பின்புல காட்சி அமைந்திருக்கும். இரு சிறு குழந்தைகள் சிறுவர்கள் கொடியேந்தி ஓடுவது போன்ற காட்சியை அமைத்துள்ளார். தைமன் உலா என்ற தலைப்பின் கீழ் வல்லரசுக்கு வலிமையூட்டும் சிறுவர்களுக்கான சிறுகதைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். தைமன் உலா. தைமன் உலா என்னும் சிறுகதை நூலுக்காக ஆசிரியருக்கு பொதிகை மின்னல் இதழின் விருதும் பொற்கிழியும் கிடைத்துள்ளன. இந்நூலில் 12 சிறுகதைகள் அடங்கியுள்ளன. தேசிய உணர்வை தூண்டுகின்றன. ஒவ்வொரு சிறுகதையின் முன்னும் ஒரு பக்கத்தில் முழுமையும் கதையின் கருப்பொருளோடு தொடர்புடைய கவிதையோ நிகழ்வோ செய்தியோ காணப்படுவதை காணலாம். இது இவரின் தனி சிறப்பு. இவருடைய சிறுகதை தலைப்பு சிறுவர்களை ஈர்க்கவும் செய்யும், சிந்திக்கவும் தூண்டும். முதல் சிறுகதை உப்பிலா பரிசு. இதை படிக்கும் போது பரிசிற்கும் நாட்டு பற்றிற்கும் என்ன தொடர்பு என்று தோன்றும். தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார் எஸ் சச்சிசுந்தரம் ஐயா அவர்கள். என்ன தொடர்பு இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே நான் கூறும் கதையை கேளுங்கள். வசந்தியும் அவள் தம்பி குமரனும் குடியரசு தின விழாவை கொண்டாடிவிட்டு வீடு திரும்புகின்றனர். விழாவில் குமரன் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு பரிசு பொருள் கிடைக்கவில்லை. வருந்துகின்றான். தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய அக்கா வசந்தியிடம் கூறுகின்றான். அதற்கு வசந்தி, போட்டிகள் நமக்கு கிடைக்கும் பயிற்சி, பரிசை என்னாது என்று சமாதானப்படுத்தினான். அப்போதும் அவன் சமாதானம் அடையவில்லை. அவனுடைய சட்டை பையில் குத்தி இருந்த தேசிய கொடி கீழே விழ இருந்தது. வசந்தி அதை சரியாக குத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றாள். ஆனால் அவனோ அலட்சியமாக அந்த கொடியை கீழே வீசி விடுகின்றான். கொடியானது காற்றில் பறக்கிறது. வசந்தி தேசிய பற்று மிக்கவள். கொடி கீழே விழுமுன் அதை பிடித்து விட வேண்டும் என்று என்ன ஓட்டத்தில் ஓடுகின்றாள். சைக்கிளில் மோதுகின்றாள். வாழைப்பழ தோளில் வழுக்கி விழுகின்றாள். ஆனாலும் காயம் ஏற்படுகிறது. ஆனாலும் அவள் பொருட்படுத்தவில்லை. எப்படியாவது கொடி கீழே விழுமுன் பிடித்து விட வேண்டும் என என்ற ஓட்டத்திலே செல்கின்றாள். கடைசியாக புதரை மேல் அந்த கொடி விழுந்து நின்றது. முள் என்றும் பாராமல் அந்த புதர் கொடிக்குள் கைவிட்டு அந்த கொடியை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்கின்றார். அதை கண்ட ஒரு முதியவர் அவளை இந்திய பிரதமராக வருவாய் என்று வாழ்த்துகின்றார். பிறகு அவளுக்கு ஏற்பட்ட காயத்தின் வலி தெரிகின்றது. குமரன் எதிரே இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றான். அங்கே மருத்துவர் அறையில் ஒரு ஓவியர் கொடிக்காத்து குமரனின் படம் ஓவியர் தீட்டியிருந்தார். வசந்தி அதை கண்களால் கண்டு மகிழ்ந்தாள். காயத்திற்கு மருந்திட்ட மருத்துவர் வசந்தியின் தேசப்பற்று செயலை அறிந்து பணம் வாங்க மறுத்து விடுகின்றார். அங்கிருந்த மருத்துவர் மற்றும் ஓவியர் மூலமாக தியாகம், தூய்மை, வளமை என்ற மூன்றையும் உணர்த்துகின்ற தேசிய கொடியைத்தான் ஒப்பில்லா பரிசு என்பதை குமரன் அறிந்து கொள்கின்றான். அந்த கொடியை வசந்தியிடமிருந்து வாங்கி தன்னுடைய சட்டை பையில் குடித்துக் கொள்கின்றான். நீங்களும் இப்போது அறிந்து கொண்டீர்களா ஒப்பிலா பரிசு எது என்பதை? இவ்வாறாக கதையை அமைத்துள்ளார் ஆசிரியர். இக்கதையில் குமரனை தவிர்த்து அனைத்து கதாபாத்திரங்களையும் தேசப்பற்று மிக்கவர்களாகவே சித்தரித்துள்ளார். அடுத்து நன்றி கூற நல்ல நாள் என்ற சிறுகதையை பார்ப்போம். பள்ளி முடித்து சதீஷ் வீடு திரும்பி கொண்டிருந்தான். எப்பொழுதும் பள்ளி முடித்து வீட்டுக்கு வரும்பொழுது எதையாவது சிந்தித்துக் கொண்டே வருவது சதீஷின் வழக்கமாகும். ஒரு முறை வரும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுகின்றான். அந்த பள்ளத்திலிருந்து எழவும் முடியவில்லை. இவன் 4 உயரம்தான். ஆழமான பள்ளம் அது. இறுதியில் அவன் நண்பன் சிவாவின் உதவியால் பள்ளத்திலிருந்து மீள்கின்றான். சதீஷ் வீட்டுக்கு வந்ததும் அப்பொழுதுதான் உணர்கின்றான் சிவா செய்த உதவிக்கு நன்றி கூறவில்லையே என்று. உடனே தொலைபேசியில் அழைத்து நன்றி கூறுகின்றான். நாம் காந்தி மறைந்த நாள் ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். அன்று தியாகிகள் தினம். சதீஷின் அப்பா, சதீஷின் தாத்தா என அனைவரும் தியாகிகள் தினத்தை கொண்டாட
அமைப்பிற்கு சென்று விடுகின்றனர், சமூக நற்பணி அமைப்பிற்கு சென்று விடுகின்றனர். சதீஷை அழைக்கின்றனர். சதீஷ் வர மறுக்கின்றான். ஏனென்றால் கிரிக்கெட் பார்க்க வேண்டும், திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று தட்டி கழிக்கின்றான். பிறகு அவன் தாத்தாவின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்கள் அடைந்த இன்னல்களை அறிந்து கண்ணீர் அறிந்தான். பிறகு சதீஷ் மனம் திருந்தி கண்ணீர் சிந்தியபடி தியாகிகள் தினத்தை கொண்டாடச் செல்கின்றான். இவ்வாறாக கதையை அமைத்துள்ளார். அடுத்து இவருடைய சிறுகதை மூன்றும் தெரியுமா என்ற சிறுகதை. கதையில் ஆசிரியர் நால்வருக்கு போட்டி வைக்கின்றார். மூன்று கேள்விகள் தான். ஒன்று, வந்தே மாதரம் என்பது பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ரெண்டு, சாரே ஜஹாம் கே ஹச்சா என்ற பாடலை இயற்றியவர் யார், அவரை பற்றி என்ன தெரியும்? மூன்று, ஜனகன மன அதிநாயக என்ற பாடலை பாடியவர் யார், அவரை பற்றி என்ன தெரியும்? மற்றும் இந்த மூன்று பாடல்களுக்கும் பொருள் என்ன என்று ஆசிரியர் கேட்கின்றார். அந்த நான்கு மாணவிகளை கேட்கின்றார். அந்த நான்கு மாணவிகளும் வீணா முதலான நான்கு மாணவிகளும் மாணவிகளுக்கும் கட்டளையிடுகின்றார். 2 மணி நேரம் அகவாசம், பள்ளி அவகாசம், பள்ளியை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று கட்டளையிடுகின்றார். இறுதியில் அந்த மூவருக்கும் அந்த நால்வருக்கும் விடை முழுமையாக தெரியவில்லை. ஒன்றோ இரண்டோ வினாக்களுக்கு மட்டுமே விடை தெரிந்த வண்ணம் இருந்தது. மூன்று வினாக்களுக்கான விடையை காண வேண்டும் என்று நால்வரும் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டிக் கொள்கின்றனர். இறுதியாக வீணா மூன்று கேள்விகளுக்கும் மிகச் சரியான விதையை கூறுகின்றாள். அதற்கான காரணத்தை ஆசிரியர் கேட்கின்றார். அவள் தான் ஏற்கனவே பள்ளி நூலகத்தில் படித்த இந்திய விடுதலை என்னும் புத்தகத்தை புரட்டி பார்த்ததாக கூறுகின்றாள். இறுதியாக வீணா போட்டியில் வெல்கின்றார். இவ்வாறாக இந்த கதை அமைந்துள்ளது. இக்கதையை படிக்கும் ஒவ்வொருவரும் கேள்விக்கான விடையறிய முற்படுவார்கள் என்பது உறுதியாகும். அடுத்து முதல் கதை இவ்வாறாக. மீதமுள்ள அனைத்து கதையும் தேசப்பற்று மிக்கவர்களாக இவ்வாறாக மீதமுள்ள அனைத்து கதைகளையும் தேச உணர்வை தூண்டுவதாக அமைந்துள்ள. பெற்றோர்கள் தம் குழந்தைகள் தேசிய உணர்வுடன் இருக்க எஸ்ஆர்ஜி சுந்தரம் ஐயா ஒன்று கூறுகின்றார். அது என்னவெனில், ஈன்று புறந்தறுதல் எங்களை கடனே என்று புறநானூற்று சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. ஒரு புறநானூற்று தாய் தன்னுடைய குழந்தையானவள் சான்றோனாக்கவே எண்ணுகின்றார். ஆனால் இவரோ தன்னுடைய குழந்தை தேசிய உணர்வுடன் இருந்தால்தான் முழுமையாக சான்றோனாக வளர முடியும் என்று கூறுகின்றார். முழுக்க முழுக்க தாய்மண் உலாவில் சிந்திக்கத்தக்க தேசிய உணர்வை விட்ட வரக்கூடிய சிறுகதைகள் அடங்கிய நூல். இந்த நூலை வாங்கி பெற்றோர்கள் அனைவரும் வாங்கி கொடுத்து குழந்தைகளை படிக்க செய்யுங்கள். மிக அருமையான தேசிய உணர்வை ஏற்படுத்தும் நூல் என்பதை கூறி அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.